தலைவர் கலைஞருடைய ஆட்சி வீழ்ச்சியாக அவர் நினைத்ததெல்லாம் இன்று அவருடைய ஆட்சியுடைய தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய தளபதி அவர்களுடைய ஆட்சி இன்று நம்முடைய கனவுகள் எல்லாம் நனவாகிக் கொண்டிருக்கிறது. மறுபடியும் வளர்ச்சி செல்லக்கூடிய ஒரு தமிழகத்தை ஜாதி மத மாச்சரியங்களை கடந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு தமிழகத்தை தளபதி அவர்கள் இன்று உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே தலைவர் கலைஞருடைய நினைவை போற்றக்கூடிய இந்த நிகழ்ச்சி இங்கு நடைபெற்றது. அரை மனதோடு கண் துடைப்பிற்காக ஒரு முயற்சி எடுப்பதற்கும் முழு மனதோடு தமிழக மாணவர்களுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு அக்கறையோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை மக்களுடைய நலன் இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு நடவடிக்கை எடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. கண் துடைப்பிற்காக செய்தது அதிமுக ஆட்சி, மக்களுக்காக மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக சமூக நீதிக்காக செய்து கொண்டிருப்பது தளபதியுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. தொடர்ந்து முயற்சிகள் எடுப்போம், போராடுவோம். இதில் இருக்கக்கூடிய அநியாயமான ஒரு சூழலை நீதிமன்றத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சிக்கும் உணர்த்துவோம், அதுவரை தொடர்ந்து போராடுவோம் என்பதுதான் தளபதி அவர்கள் ஏற்றிருக்கக்கூடிய ஒரு மாணவர் உடைய இறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து மிகுந்த வலியையும் அந்த மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த நிலையையும் உறுதிப்படுத்த வேண்டுமே தவிர அதையும் பயன்படுத்தி அரசியல் செய்வது என்பது அநாகரிகமானது. இந்த நீட் பரீட்சைகள் கொண்டு வரப்படுவதற்கு யார் காரணம் அப்படிங்கிறது அதிமுகவுக்கே தெரியும். அதனால இதை பற்றி நான் அதிகமாக விளக்க தேவையில்லை. இந்த பரீட்சைகள் நிச்சயமாக விலக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டு மாணவர்கள் இத்தனை ஆண்டுகளாக திறமையான மருத்துவர்கள் இங்கே உருவாகி இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் தமிழ்நாட்டில் படிச்சுட்டு போன மாணவர்கள் மருத்துவர்களாக கொண்டாடப்படக்கூடிய மதிக்கக்கூடிய மருத்துவர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த நீட் பரீட்சை வந்துதான் அவர்களை நல்ல மருத்துவர்களாக மாற்ற முடியும்ன்றது கிடையாது. அடித்தட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளற்ற பல பேரிடமிருந்து வாய்ப்புகளை தட்டி பறிக்கக்கூடியது தான் இந்த நீட் பரீட்சைகள் என்பதை உணர்ந்து கொண்டு நீதிமன்றமும் உணர்ந்து கொண்டு இதை புரிந்து கொண்டு தீர்ப்பளிக்க வேண்டும். மத்திய அரசும் இதுக்கான ஏற்கனவே இல்லைங்க, நீதிமன்றம் மறுத்திருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள், நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ விஷயங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சி நிறைவேற்றியே தீருவேன் என்று சொல்லக்கூடிய பல விஷயங்களை இந்த நாடு மாற்றி காட்டி இருக்கிறது. அதனால நிச்சயமாக நம்முடைய போராட்டம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. புதிய கல்விக் கொள்கை ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதில் மிக தெளிவாக இருக்கும். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அந்த கல்விக் கொள்கை தொடர்ந்து தமிழகம் போன்ற பல மாநிலங்கள் இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்குமான கல்வி
அப்படிங்கிற ஒரு நிலையையே அது உடைத்து விடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. அதனாலதான் வந்து எல்லாருக்கும் கல்வி அப்படிங்கிற அந்த நிலையை நாம் விட்டு விட்டு பின்னோக்கி போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த புதிய கல்விக் கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால எந்த நிலையிலும் திராவிட கழகம் இதிலிருந்து